So, good evening, student. Today we will see the Hindu analysis of 26th October 2018. First, we will go from the editorial page, page number 10, the trial by voters. It is about disqualification. Netaji Supreme Court, sorry, High Court of Madras. 18 MLAs on a disqualification. 18 MLAs disqualification. Qualifications were upheld. So, idana news appadina anti defection law porutha varaikum. So, kachi thaval tadai chattam 1985 la 52nd amendment act of the constitution 1985 it was introduced called as anti defection law. Defection law in the schedule 10th schedule of the constitution. So what's the purpose of this? Eduthukittingina ipo elected MLAs or MPs idu all over the parliamentarians ku porundum legislative like MLAs satta mandangal irukkavangalukku idu porundum seriya idu enna appadina ipo ஒரு கட்சியில இருந்து ஜெயிக்கிறீங்க யூ ஆர் கோயிங் அகைன் சோ எலெக்டட் எம்எல்ஏஸ் ஆர் எலெக்டட் மெம்பர்ஸ் அப்புறம் இண்டிபெண்டன்ட்லி எலெக்டட் இது பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிலேட்டடா பொலிட்டிக்கல் பார்ட்டி ரிலேட்டடா ரெண்டு மூணு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு சட்டமன்றம் எடுத்துக்கிட்டாலும் சரி பார்லமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூட் வழியா எலெக்டட் மெம்பர்ஸ் இஸ் தேர் அப்புறம் independently elected members அப்புறம் nominated members defection அப்படினா you are going to defect with another party affection so defection கட்சியே விட்டுட்டு வேற கட்சி தாவறது that is called as defection defection can be done by many ways உங்களுக்கு இப்போ பிஜேபி கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கு காங்கிரஸ் வந்து ஆட்சி வைக்கணும்னு இப்போ டிஎம்கே எதிர்கட்சியா இருக்காங்க 97 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்போ இவங்களுக்கு பணத்தை கொடுத்து எதிர்க்க இன்னைக்கு ஆளுகையில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுக்க பணத்தை கொடுத்தா கொடுக்கலன்னா கூட தி வில் கம் வாட் எவர் இட் இஸ் பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா டிஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ இதை தடுக்கிறது தான் ராஜீவ்காந்தியோட தலைமையில் ஆட்சி இருக்கும்போது 1985 அந்த டைம் பீரியட்ல நிறைய எம்எல்ஏஸ் எம்பிஸ் வந்து கட்சி தாவல் அங்க மாறுது இங்க மாறுது ஸோ ஆட்சி உடனே ஸ்டெபிலிட்டி இருக்காது உடனே உடனே கலையும் தட்ஸ் த ரீசன் திஸ் லவ் வாஸ் மேட் அப்போ லிசன் இயர் இதுல என்ன டிஃபெக்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 1985ல இது உருவாக்கப்படும் போது எலெக்டட் மெம்பர்ஸ் எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே டிஎம்கே தென் டிஎம்டிகே ஸோ லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் தேர் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சிம்பிள்ல நின்று ஜெயிக்கிறவங்க ஆத்தரைஸ்ட் பை அ பொலிட்டிக்கல் பார்ட்டி கேண்டிடேட் இப்போ ஒரு எம்எல்ஏ நிப்பாட்டுறாங்க இல்லைன்னா எம்பிஏ நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் அவர் நின்று அதுல ஜெயிச்சு ஒரு கட்சியின் மூலமா ஜெயிச்சு வர்றாருன்னா இஸ் பிலாங் டு தி பார்ட்டி இண்டிபெண்ட் அப்படின்னா சுயேட்சையா நிக்கிறது வித்தவுட் எனி ஹெல்ப் ஃப்ரம் த பார்ட்டிஸ் ஸோ இண்டிபெண்ட்ல நாமினேட்டட் அப்படின்னா nominated means yeah president வந்து nominate பண்ணக்கூடிய president will nominate two anglo indians in lok sabha and then 12 in rajya sabha and then here சட்டமன்றத்துக்கு legislative assembly ல உங்களுக்கு ஒரு member anglo indian ல இருந்து ஒரு member nominated legislative council இருந்துச்சு அப்படினா 1/6 of the members so we studied everything in polity அப்ப elected members இப்போ எப்படி defection பண்ணுவாங்க அப்படின்றத we are going to see what are the categories இப்போ ஏடிஎம்கேல இல்ல டிஎம்கே காங்கிரஸ்ல நின்று ஜெயிச்ச ஒரு பர்சன் வந்து கட்சிக்கு எதிராக துரோகம் பண்ணிட்டு கட்சியை வச்சு ஜெயிச்சுட்டாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஹி வாண்ட் டு வித்ட்ரா ஃப்ரம் த லைக் பார்ட்டி ரிசைன் பண்ணார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட பதவியை நீங்க எடுத்துக்கலாம் டிஃபெக்ஷன் வில் ஹேப்பன் இப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் பை லைக் கிவ் அப் கிவிங் அப் த பார்ட்டி கிவ் அப் தி பார்ட்டி கிவிங் அப் த பார்ட்டி மெம்பர்ஷிப் நீங்க எம்எல்ஏ இருக்கிறீங்க ஜெயிச்சது ஒரு மெம்பர்ஷிப்ல இருந்து இல்லைன்னா டிஎம்கேல ஏடிஎம்கேல காங்கிரஸ்ல பிஜேபில இருந்து ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் யூ ஆர் கிவிங் அப் யுவர் பார்ட்டி மெம்பர்ஷிப் எம்எல்ஏ இருக்கும் பார்ட்டி மெம்பர்ஷிப் விடுறீங்க அப்படின்னா உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் ரெண்டாவது
பார்ட்டி எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் தே ஹாவ் டு டெல் ஓகே. ஒரு இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் டேக்கிங் சம் டிசிஷன், யுவர் பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும், என்ன பில்லா இருந்தாலும் சரி. அகெயின்ஸ்ட் ஓட் பண்ணா இல்ல ஓட் பண்ணாம இருந்தா கூட டிஸ்டெயின் ஆர் ஓட்டிங் டிசெண்டிங் த ஓட் இல்லைனா அகெயின்ஸ்ட் அப்படி ஓட் பண்ணாலும் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த கேட்டகரி. இனி முன்னாடி என்ன, 1985க்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா 2/3 மெம்பர்ஸ் அந்த கட்சியை விட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கட்சி உடையுது, கட்சியை விட்டு வராங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் அங்கே செல்லுபடியாது. 1985 சட்டத்தை 2003 திருத்துறாங்க திருப்பியும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா அது 1/3 இருந்துச்சு, ஆக்சுவல் ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் 1/3 மெம்பர்ஸ் வந்து கட்சியை விட்டு வெளியில் வராங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா பாயாது, சட்டம் செல்லுபடி ஆகாது. வெளியில வந்தாலும் கட்சி தாவல் தடை சட்டம் வந்து பதிவாகும் அப்படின்றாங்க. 2003 இட் வாஸ் அமெண்டட் சரியா. தென் இண்டிபெண்டன்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ்னா எந்த ஒரு கட்சியும் சார்ந்து ஜெயிக்காதவங்க, தனியா நின்று ஜெயிக்கிறது, சுயேட்சையா நின்று ஜெயிக்கிறது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க எம்எல்ஏ இருக்காங்க, எம்எல்ஏ இருக்கும் போது ஏதாவது ஒரு கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் கேக்குது, ஜாயின் பண்ண சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் கட்சியில சேர்ந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட பதவி எடுத்துக்கலாம், அவரோட எம்எல்ஏ பதவி கேன் பி டிஸ்குவாலிஃபைட். புரிஞ்சா? எம்எல்ஏ மட்டும் இல்ல எம்பிக்கும் இது பொருந்தும். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹோல் இந்தியா சரியா. ஆன்டி டிஃபெக்ஷன் இஸ் நாட் ஓன்லி ஃபார் எம்பி, நாட் ஓன்லி ஃபார் எம்எல்ஏ, போத். இது இண்டிபெண்டன்ட் காரருக்கு எந்த காரணத்தை கொண்டும் கட்சி இந்த கட்சியை விட்டு அந்த கட்சி அவர் கட்சியிலே கிடையாது, எந்த கட்சியிலும் சேரக்கூடாது. கட்சியில இருந்து இருக்கிறவங்க எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாட் சப்போஸ் டு கோ அண்ட் கிவ் சப்போர்ட் டு அதர் பார்ட்டிக்கு, நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பதவி போகும், அதான் இங்க சொன்னேன். அப்புறம் நாமினேட்டட் மெம்பர்ஸ்னா யாரு, 15 days, 15 days டைம், டைம் பீரியட் ஃபார் நாமினேட்டட் மெம்பர்ஸ், நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த டைம். லிசன் லிசன், இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸுக்கு டைம் பீரியட் எல்லாம் கிடையாது. இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் கட்சியிலே சேரக்கூடாது, தென் வை தேர் இஸ் அ நீட் ஃபார் டைம். எந்த கட்சியிலுமே சேரக்கூடாதுமா. நாமினேட்டட் மெம்பர்ஸ்னா பிரசிடென்ட் நாமினேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ், கவர்னர் நாமினேட் பண்ணக்கூடிய பர்சன். நான் உங்களுக்கு சொன்ன லோக்சபால 2 பேர் நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட், ராஜ்யசபால 12 பேர். இங்க எல்லா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் அவங்கவுங்க கவர்னர் வந்து ஒரு ஆளை நாமினேட் பண்ணுவாங்க, ஆங்கிலோ இந்தியன். ஸோ அந்த நாமினேட்டட் பர்சனுக்கு 6 months டைம் ஃபார் திஸ், 6 months டைம், 6 மாசம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் இஸ் அ நாமினேட்டட் பர்சன், ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாடி எஸ் வெல் பிஃபோர் த பிரசிடென்ட் பிரசிடென்ட்ஷிப் ஹி வாஸ் அ நாமினேட்டட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா, சயின்ஸ் சயின்ஸ்ன்ற ஃபீல்டில். அப்படி நிறைய பேர், சுரேஷ் கோபி இஸ் நவ் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா. அப்போ இந்த இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஆர்ட்ஸ் கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஆர்ட்ஸ் சச்சின் டெண்டுல்கர் வில் ஆல்சோ பிகம் லைக் ஆர்ட்ல தான் வரும், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. அப்போ அவங்கள நாமினேட் பண்ண பிரசிடென்ட் அவங்க 6 மாசம் தேர்ந்தெடுக்கப்பட்டு 6 மாசத்துல ஏதாவது ஒரு கட்சியில ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணா டிஃபெக்ஷன், தென் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வில் டேக் பிளேஸ் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கும். தீஸ் ஆர் த கேட்டகரி. நான் எனக்கு தெரிஞ்சு கிளாஸ்ல சொல்லாது இது மட்டும்தான் நம். ஸோ ஸோ இதை மட்டும் எடுத்துக்கோங்க சரியா. 91st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 2003 1/3 மெம்பர்ஸ் கட்சியை விட்டு வெளியில போயாச்சுன்னா முன்னாடி ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் இட் வாஸ் தேர். அண்ட் தென் பழைய பேட்சுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், புதிய பேட்சுக்கு சொல்லல. 2003 இட் வாஸ் அமெண்டட் அண்ட் இட் வாஸ் சேஞ்ச். இதை இப்போ எடுத்துட்டாங்க சரியா. அதனால தான் நேற்றுக்குள்ள டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இதில் தலையிட முடியாதுன்றாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ், இந்திரா பானர்ஜி டோல்ட் எஸ் தலையிட முடியாது. இன்னொரு ஜட்ஜ் வந்து வி கேன் இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காரு. அதனால தான் மூணாவது ஜட்ஜ் அமைச்சாங்க. மூணாவது ஜட்ஜ் நேற்றுக்கு வந்துட்டு ஹி டோல்ட் யா வி கான் இன்டர்ஃபியர் இன் டு தி ஸ்பீக்கர்ஸ் டிசிஷன், ஸோ have to be like authority of speaker. இது 1991 டைம் பீரியட் வரைக்கும் இட் கான் சேலஞ்ச் இன் எனி கோர்ட். அதுக்கு பிறகு 1993 நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸ்ல 1% சேலஞ்ச். அப்ப ஸ்பீக்கர் எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி ஃபைனல் அப்படின்னா ஆளுங்கட்சிகள் வந்து எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எதிர்கட்சிகளோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அதனால யூ ஹாவ் டு கிவ் த அப்பீல் வாய்ப்பை நீங்க கொடுக்கணும், ஸ்பீக்கருக்கு அடுத்த பொசிஷன் ஹைகோர்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால 1993 அப்புறம் தெர் இஸ் அ கேஸ் கியூட்டோ கோலன் அப்படின்னு நினைக்கிறேன், தெர் இஸ் அ கேஸ். அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஸ்பீக்கரோட டிசிஷன் இஸ் நாட் ஃபைனல், இன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலமா நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். மற்ற டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கு அதை நான் இப்ப சொல்ல வரும்ல, 102 இது 102 கேட்டகரியில தான் வரும். அமெண்டட் அண்ட் ஆடட் 1985 இட் வாஸ் ஆடட்.
புரிஞ்சுதா? அப்போ நீங்க ஃபார்ஜரி பண்ணி இந்திய குடிமகனாகி எம்எல்ஏ ஆனீங்கன்னா பதவி நீக்கம் பண்றதெல்லாம் பிரசிடென்ட், சாரி கவர்னர் இங்க எலெக்ஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல வரும். எம்பி அப்படின்னா பிரசிடென்ட் வில் டூ, தட் இஸ் ஃபைனல். அதில் நீங்க சேலஞ்சே பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல பண்றது கட்சி தகவல் பண்ணும்போது அதை தடைச்சட்டம் பாயுது அப்படின்னா இட் வாஸ் அத்தாரிட்டி, த ஹையர் அத்தாரிட்டி ஸ்பீக்கர். அதுக்கு மேல உங்களுக்கு அதுல சாட்டிஸ்ஃபை இல்ல, ஸ்பீக்கர் வந்து நடுநிலையா செயல்படல அப்படின்னா யூ கேன் சேலஞ்ச் இட் டு ஹை கோர்ட் அண்ட் தென் யூ கேன் சேலஞ்ச் இட் டு சுப்ரீம் கோர்ட். சரி, அப்பீல் பண்றது அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது 1993 இல்லனா 1991ல. சோ தட்ஸ் ஆல் அபௌட் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க், அதர்வைஸ் வி கேன் மூவ், நோ டவுட்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட் நியூஸ், அவர் டைம் பிகின்ஸ் நவ், இட்ஸ் அபவுட் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் பத்தி, அப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல ரீச் பண்றதை பத்தி. பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் வி டிஸ்கஸ் அ லாட், 2015ல எடுக்கப்பட்ட அக்ரிமெண்ட், காப் 21 அக்ரிமெண்டோட காப் 21. ஸோ மெயின் எய்ம் ஆஃப் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்ல மூணு முக்கியமான விஷயங்கள், ஒன்னு 1.5 டிகிரி சென்டிகிரேட்ல இல்லைன்னா 2க்கு மேல போக கூடாது, 2 டிகிரி சென்டிகிரேட்ல யூ ஹாவ் டு கண்ட்ரோல், லைக் இஃப் யூ கேன் யூ கேன் லிமிட் டு 1.5 டிகிரி சென்டிகிரேட். எப்போல இருந்துமா கேல்குலேஷன், 1.5 டிகிரி சென்டிகிரேட், 2 டிகிரி சென்டிகிரேட், ஃப்ரம் த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் பீரியட். So, 1.5 degree centigrade, you have to stop, otherwise, 2 degree centigrade, you have to sustain, control பண்ணிக்கணும், 1.5 degree centigrade, you have to stop it. அதுக்கு மேல போயிடக்கூடாது, it will hurt. இப்போ கணக்குப்படி 2100 எல்லாம் போகும்போது 3 degree வரைக்கும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிச்சிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இஃப் யூ இம்ப்ளிமெண்டட் திஸ் பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் கேன் ஹேப்பன். ஸோ இதுல மெயினா INDC இஸ் இம்பார்ட்டன்ட். இதுல இந்தியாவுக்கு இருக்க பேர்டனை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் லைட்டா டச் பண்ணியோ, சோ ஐ அம் கோயிங் ஃபார் தட். இன்டென்ஷனலி நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன் இல்லனா நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன், வாட் இட் மீன்ஸ், எல்லா நாடுகளும் கியோட்டோ புரோட்டோகால்ல ஃபைன் இஸ் தேர். ஒரு இப்ப டெவலப்டு கண்ட்ரீஸுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னது, காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதுல ரெண்டு கேட்டகரி கண்ட்ரிஸ் இருக்கு, த்ரீ கேட்டகரி கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், லீஸ் டெவலப்பிங், அண்டர் டெவலப்டு. ஓகே, லீஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ்னா யூஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இப்போ கியோட்டோ புரோட்டோகால பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடை நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 1000 டன்னுக்கு மேல இந்த கண்ட்ரிஸ் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி அதுல தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா they are not supposed to release 1000 டன்னுக்கு மேல ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரிலீஸ் பண்ணா ஃபைன் வில் பி கிவன் டு திஸ் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸுக்கு மட்டும். இவங்களுக்கும் அதே டார்கெட் தான், ஆனா நோ ஃபைன். இவங்களுக்கும் அதே டார்கெட் தான், நோ ஃபைன், ஏன்னா தே ஆர் கால்ட் அஸ் டெவலப்பிங் அண்ட் த லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் இவங்களுக்கு பண்ண. அதனாலதான் யூஎஸ் கனடா போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எதிர்த்தது, ஆஸ்திரேலியா இஸ் ஸ்டில் தே ஆர் டூயிங் தட். த பர்டன் இஸ் வித் டெவலப்டு கண்ட்ரிஸ், தட் இஸ் கால்ட் அஸ் எல்லாருக்குமே காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர், ஆனால் பேர்டன் காமன், காமன் நெகோசியேஷன் அண்ட் காமன் டார்கெட். இதை எதிர்த்து இல்லை யூஎஸ் போன்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்போ பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் கிடையாது, டார்கெட் இஸ் தேர் பட் நோ ஃபைன், எல்லாருக்குமே காமன். அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேஷனலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன், நேஷனல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு நாடுகளும் எவ்வளவு குறைக்க முடியும் அப்படின்றது யூ ஹாவ் டு டெல். அப்போ இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா 2035 I think so we will reduce up to 33 ipo irukku 2005 la illana 8 la irundhada vida we will reduce 30 la irundhu 33% to 35% we will reduce I think 2005 to 2008 la irundhada vida we are going to reduce idhila irundhu measure panni ipo 2035 reach agumbodhu we will reduce up to 33 to 35% we will reduce ipo irukka kudiya carbon dioxide level nama veliyida kudiya carbon. There is no fine, but we are nationally determined contribution. நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஎஸ் வந்து இதில் விட்ரா பண்ணிக்கிட்டேன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை ரீச் பண்ணுறது, வி ஹாவ் த டார்கெட்ஸ். நான் உங்களுக்கு நேற்றுக்கே சொன்னேன் 2015லேருந்து 30 வரைக்கும் தெர் இஸ் அ டார்கெட் ஆஃப் 17 திங்ஸ், கிரீன் எனர்ஜி உருவாக்குறது,
ஜீரோ ஹங்கர், ஜீரோ பாவர்ட்டி. பை 2030 த வேர்ல்ட் ஹாவ் டு அட்டைன் கிரீன் எக்கானமியை உருவாக்குறது, சஸ்டைனபிள் லைக் வாட்டர் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறது, காடுகளை யூஸ் பண்ணுறது, எல்லாமே சஸ்டைனபிள். எஜுகேஷன், எல்லாருமே லிட்ரஸி ரேட்டில் இருக்கணும். 30 பாவர்ட்டி கண்ட்ரி, பாவர்ட்டி நம்ம நாடுகளில் உலக நாடுகளில் இருக்கக்கூடாது, அதில் இந்தியாவுக்கு டார்கெட் இருக்குது. அப்போது இது ஒரு டார்கெட், இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா யூஎஸ் இதில் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க, ஆஸ்திரேலியா அண்ட் தென் அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட். அப்போ இந்தியாவுக்கு பேர்டன் இதுல அதிகம் வருது. ஏன்னா ரிப்போர்ட், ரெண்டு ரிப்போர்ட் வந்துச்சு இப்போ ரீசெண்டா. ஒன்னு ஐபிசிசி ரிப்போர்ட், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு 2-3 weeks பேக். அப்போ டிஸ்கஸ் பண்ணப்போ லைக் ஐபிசிசியோட ரிப்போர்ட் சொல்லிச்சு, இந்தியா வில் பி அஃபெக்டட், மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரியில இருக்கக்கூடிய இந்தியா ஒரு கேட்டகரி. இப்போ நேச்சுரல் கிளைமேட் அப்படின்ற ஒரு ஜேர்னல் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்ததுனாலதான் நேச்சுரல் நேச்சர் கிளைமேட் சேஞ்ச். அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியா வில் பி அஃபெக்டட் பை கார்பன், லைக் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டபிள் கண்ட்ரி, இல்லைன்னா டேமேஜ் ஆகக்கூடிய கண்ட்ரி பை த கார்பன் டைஆக்சைட். அப்போ இந்தியாவுக்கு இப்போ ரெண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல பாவர்ட்டி எரடிகேஷன் ஒரு டார்கெட் நமக்கு, இன்னொரு டார்கெட் என்னது, இந்த டார்கெட். ரெண்டையும் எப்படி நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்றத இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ ஹவ் வி ஆர் கோயிங் டு டூ. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வி ஆர் இன் தி 130 ரேங்கிங்ல இருக்கும். சைனா எடுத்தீங்கன்னா 86 இருக்கு. பட் ஸ்டில் வி ஆர் இன் புவர் கண்டிஷன். ஹவு வி ஆர் கோயிங் டு டேக்கிள் தீஸ் திங்ஸ், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எம் லைக் வி ஹேவிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட், அந்த அந்த திட்டத்தின் மூலமா 100 GW வி ஹேவ் டு கிரியேட் சோலார் மட்டும் பை 2022 வி ஹேவ் டு அச்சீவ் த டார்கெட். ஆனா ஸ்டில் லைக் பண்ணிட்டு தான் இருக்கும், ஆனா அதை அச்சீவ் பண்றதுக்கு எந்த அளவு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணா கிரீன் எனர்ஜியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, வித்தவுட் டிபெண்டிங் ஆன் கோல் எனர்ஜி வி ஹேவ் டு ஸ்டாப் எவ்ரி திங், எல்இடி லைட்னிங், அப்புறம் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி மூலமா வி ஆர் ஹேவிங் ஏசிஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஏசிஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஃப்ரிட்ஜ் ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்து சிஎஃப்சி கேசஸ் வெளியிடாம இருக்கிறதுக்கு. ஸோ வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் எல்இடி லைட்டிங் சிஸ்டம். எதுக்கு அப்படின்னா பவர் கன்சம்ஷனை குறைக்கிறது. குறைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கோல் எனர்ஜி டிபெண்ட் பண்ணுறது கம்மியாகும் இல்லையா. ஸோ அந்த அந்த பாசிபிலிட்டியில வி ஆர் மூவிங். அப்படி மூவ் ஆனா வி கேன் அச்சீவ் அப்படின்றத அந்த ஆர்டிகல் சொல்லுது. இந்த லாஸ்ட்ல யூ ஹேவ் டு கோ ஃபார் சம் லைக் ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரியான சிஸ்டத்துக்கு போகணும் அப்படின்னு லாஸ்ட் காலத்துக்கு முந்தின காலம் சொல்லுது. ஸோ ஆக்ரோ இக்காலஜி மெத்தடிஸ்ட் அப்படின்ற ஒரு சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். சிக்கிம் வாஸ் த ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் த வேர்ல்ட். ஆர்கானிக் ஃபார்மிங் 100% ஆர்கானிக் ஃபார்மிங். அவங்க ரொம்ப வருஷம் லைக் 2013 தே ஒர்க் ஃபார் கண்டினியூஸ்லி. இன்னைக்கு அவங்க பெஸ்டிசைட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண வேணா. உங்களுக்கு அந்த வீடியோஸ் இருக்கு, ராஜ்யசபா டிவியோட வீடியோஸ் ஆர் தேர். இஃப் யூ வாண்ட் யூ கேன் விசிட் இட். லைக் ஃபுல்லா ஆர்கானிக் ஃபார்மிங், எந்த பெஸ்டிசைட்ஸும் அந்த ஃபெர்டிலைசர்ஸும் அவங்க யூஸ் பண்றது கிடையாது. அதே மாடல்ல ஆந்திர பிரதேஷ் இஸ் கோயிங் ஃபார் தட். அப்போ அதை பத்தி இங்க இல்ல, சிக்கிமை பத்தி இல்ல, ஆந்திர பிரதேச பத்தி சொல்லி, ஜீரோ ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அதுக்கு போறாங்க. அப்போ இது எல்லா ஸ்டேட்டும் இதை ஃபாலோ பண்ணியாச்சு அப்படின்னா இந்த பெஸ்டிசைட்ஸ் கம்மியாகும். அப்போ அதன் மூலம் வரக்கூடிய இயற்கை பிரச்சனைகள் லைக் பொல்யூஷன் நடக்குது இல்லையா, வாட்டர் பொல்யூஷன், சி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 249 ரிமோட் வில்லேஜஸ்ல வி ஆர் ஹேவிங் சம் சோலார் மைக்ரோ கிரிட்ஸ். அதே அதே கிரிட்ஸ் கூட மற்ற வில்லேஜஸையும் கனெக்ட் பண்ணி எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல அவங்க கொஞ்சம் லைக் முன்னிலை மேல போயிட்டு இருக்காங்க அப்படின்றது, போக போறாங்க அப்படின்றது ஆர்டிகல் சொல்லுது. தென் யூ கேன் டேக் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் ஆல். பட் ஃபியூச்சர்ல யூ பீப்புள் ஆர் கோயிங் டு த கோயிங் டு பி த டிசிஷன் மேக்கர் to helping to save India. So proper you have to think and do it. Infrastructure, green energy, green building, namak inda carrot onnu sonna illaya, cement consumption korakira, adhe mari nariya technology nama introduce pannittu irukom. Adha green efficient building appadina cement level kammi pandra, cement level kammi aachuna appadina coal consumption kammi aagum, cement production la varakudiya pollution kammi aagum. So we have to go for that. Adha inda article solludhu. அப்படி ரெடியூஸ் பண்ணோம்னா வி கேன் அட்டைன் த 100% அப்படின்றதான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. வி ஹேவிங் டூ டார்கெட்ஸ். தென் திங் சுமால், இட்ஸ் அபவுட் டீசென்ட்ரலைஸ் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட். ஸ்வச் பாரத் சிஸ்டம் வந்து இட்ஸ் அ லைக் 100% சக்சஸ்ல இருக்கா இல்லைன்னா, அது இப்போ ரீசெண்டாக நான் உங்களுக்கு சொன்னேன், 87% ஆஃப் ஸ்லட்ஜஸ் இன் த அர்பன் ஏரியாஸ் ஆஃப் யூபி. நான் உங்களுக்கு நியூஸ்ல சொன்னேன்,
ஒரு 2 டேஸ் பேக் இட் வாஸ் நியூஸ், நேரே தண்ணியில கலக்குறாங்க, ரிவர் வாட்டர்லயும் ஃபார்ம் லேண்ட்லயும் கலக்குறாங்க. வெட்லேண்ட்ஸ்ல கலக்குறதுனால என்னன்னா பொல்யூஷன் அதிகமாகுது. பொல்யூஷன் அதிகமாக இருந்தது உங்களுக்கு தெரியும், ஸ்லட்ஜஸ்னா ஹியூமன் ஃபீக்கல் மேட்டர்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக் அது கலந்துச்சுன்னா என்ன ஆகும், இட் வில் டிகிரேட் தி கிரவுண்ட் வாட்டர். கிரவுண்ட் வாட்டரை டிப்ளீட் பண்ணோம், டிப்ளீட் பண்றதுல கண்டாமினேட் பண்ணி விட்டுரும். அதை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணல கடல்ல, இல்லைன்னா லைக் நீங்க குளத்துல எல்லாம் விடுறதுனால, இல்லைன்னா ரிவர்ல விடுறதுனால லைக் பாக்டீரியல் ஃபார்மேஷன் இருக்கு. அது திருப்பி ஹியூமன் அஃபெக்ட் பண்ணும், அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதிக்கும். அப்ப யூ ஹாவ் டு மெயின்டைன் ப்ராப்பர்லி அப்படின்றது அந்த ஆர்டிகல் சொல்லுது. ஸ்வச் பாரத் சிஸ்டம் வந்து இட் வாஸ் நாட் லைக் ஒர்க்கிங் ப்ராப்பர் இன் தி யூபி பெல்ட் ஏரியா. எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இதுக்கான த ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஹாவ் டு பி மெயின்டைன். உங்களுக்கு சூரத் இஸ் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட். அது உங்களுக்கும் ஆர்டிகல் நான் உங்களுக்கு சொன்னேன், அதே மாடல்ல லைக் இம்ப்ளிமெண்ட் எவ்ரிவேர். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்டிங் அதிகமானா ஸ்பெண்டிங் ஆனா மட்டும்தான் இதை குறைக்க முடியும் அப்படின்றது ஆர்டிகல் சொல்லுது. தென் இமீடியட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டீசென்ட்ரலைஸ்ட் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வுட் பிரிங் டின் பெனிஃபிட்ஸ், இம்ப்ரூவிங் தி என்வாயர்மெண்ட் அண்ட் ரெடியூசிங் தி டிசீஸ் பர்டன். ரெண்டு விஷயத்தை குறைக்க முடியும், என்வாயர்மெண்ட் பாதுகாக்க முடியும், அப்புறம் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்க முடியும்ட்டாங்க. அதுக்கு என்ன வேணுமா, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மஸ்ட். பட் வி 20,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க கங்கா, நமாமி கங்கா ப்ராஜெக்ட்ல. பட் ஸ்டில் நாட் வி ஆர் நாட் ஹேவிங் எனி டெவலப்மெண்ட். ஸோ அதான் அந்த ஆர்டிகல் சொல்லுது. ஸோ யூ கேன் கோ ஃபார் தட் கோல் நம்பர் 6 ஆஃப் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல வி ஆர் ஹேவிங் லைக் இந்த சானிடேஷனை மீட் பண்ற. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 17 கோல்ஸ் இருக்கு, அதில் 6வது கோல் வந்து சானிடேஷன். சானிடேஷனை மீட் பண்றதுக்கு investment is must, and then you have to create sludge management system. இதெல்லாம் பண்ணாதான் growth. சும்மா ஒன்னும் private company open பண்றதுனால, companies open பண்றதுனால you won't get any benefits. So that is about this article. அப்புறம் driven by notions of purity and impurity. This is about Sabarimala issue. இதுல டீப்பா நான் போனோம்னு விரும்பல. அதுல ரெண்டு ஒரு மினிஸ்டர் ரீசெண்டா கமெண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, லேடி ஸ்மிருதி இரானி, textile minister, right? Now she is in textile. Yes, acha. அப்ப அவங்க ரீசெண்டா பெண்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும்போது நான் கமெண்ட்ஸ் படிச்சேன், ஸோ இட் இஸ் லைக் ஃப்ரஸ்ட்ரேட்டிங், இல்லைன்னா ஒரு கிரிட்டிசிசமான கமெண்ட் தான். லைக் மென்ஸ்ட்ரல் பேர்ட், லைக் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி பேர்ட் வந்து பிளட் சோக்கிங்ல இருக்கும்போது வெதர் யூ வில் கோ டு யுவர் ஃப்ரெண்ட் ஹோம் அப்படின்னு க்வெஸ்சன் எழுப்பியிருந்தாங்க. அப்ப கடவுள் வந்து அதுக்கு விளக்கெல்லாம் கிடையாது, கடவுள் லைக் சன்னிதானத்துக்கு போகும்போது யூ ஹாவ் டு பி பியூர் அப்படின்னு சொல்லி நீங்க போவீங்களா அப்படின்னு க்வெஸ்சன் எழுப்பியிருந்தாங்க. அதை எதிர்த்து தான் இந்த ஆர்டிகல், பிருந்தா காரத் அப்படின்ற பொலிட்டிக்கல் பர்சன் தான், கம்யூனிஸ்ட் வந்தவங்க. ஸோ இட் இஸ் அ பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1940 இந்த ஆர்டிகல்ல சொல்றாங்க, 1940லாம் மகாராணி ஆஃப் தேவ் லைக் திருவாங்கூர் கிங் அவங்க சபரிமலைக்கு போயிருக்காங்க, ப்ரேயர் ஆஃபரிங் எல்லாம் நடத்தியிருக்காங்க. 1991 வரைக்கும் பெண்கள் அங்க போறது வழக்கமா இருந்துச்சுன்றாங்க, எனக்கு தெரியல, பட் இட் வாஸ் இன் நியூஸ். நான் ரெண்டு நியூஸ்ல படிச்சிட்டேன், ஏற்கனவே ஒரு ஆர்டிகல்ல வந்துருச்சு, இப்ப இந்த ஆர்டிகல்ல சொல்லுது. பெண்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த விஜயதசமி டேக்கு நீங்க பண்ணுவீங்க இல்லையா, எழுதி படிச்சு கொடுக்கறதெல்லாம் அதை அங்க வச்சு பிராக்டிஸ் பண்றதா கருத்து சொல்ல. 1991 அப்புறம் தான் இட் வாஸ் பேண்ட். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் லைக் பிஃபோர், அதுக்கு முன்னாடியே தான் நடந்திருக்கும், அதனாலதான் பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெண்கள் வந்து போகாம இல்லை அப்படின்றது இந்த ரெண்டு விஷயம் சொல்லுது, மகாராணி முன்னாடி போன விஷயம் சரித்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் 1991 வரைக்கும் பெண்கள் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் லைக் அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கம்மா, வாட்ஸ் த நேம் ஃபார் த ப்ராக்டிஸ், விஜயதசமிக்கு இந்த ரைஸ்ல எல்லாம் எழுதி படிச்சு கொடுப்பீங்க இல்லம்மா? நோ ஐடியா, ஸோ ஐ டூ டோன்ட் ஹாவ் ஐடியா. ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து சபரிமலா டெம்பிள்ல அது ப்ராக்டிஸ் பெண்கள் வந்து அம்மாக்கள் கலந்துப்பாங்க அந்த ஃபங்க்ஷன்ல. இப்போ பெண்கள் அலோவ் பண்ணியிருக்காங்க, இப்போ இப்போ அலோவ் பண்ணலைன்றதான் க்வெஸ்சன் மார்க். ஸோ யூ கேன் டேக் திஸ். நான் எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, பிருந்தா காரத் சொன்னதையும் ஸ்மிருதி இரானி சொன்னதும் வேணாம், அந்த மினிஸ்டர் சொன்னதும் வேணாம். இப்போ இதுல என்ன வேணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு டேக் திஸ் பார்ட். அந்த மகாராணி அட்டன் பண்ண விஷயங்கள் லைக் வைல் ரைட்டிங் இந்த பியூரிட்டியை பத்தி க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கஸ்டமரி மொராலிட்டி பத்தி க்வெஸ்சன்ஸ், ஈவில் திங்ஸ் இருக்கிறது எப்படி எராடிகேட் பண்றது அதை பத்தி க்வெஸ்சன் கேட்குறாங்க, யூ கேன் டூ திஸ் எக்ஸாம்பிள். ஏற்கனவே ப்ரூஃப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ யூ கேன் ரைட் திஸ் ஆர்டிகல் on your essay papers and all if you want. The next is peddlers of hate. Adhu avlo important ana news kedaiyadhu.
கல்பர்கி அப்படின்ற பர்சன் வந்து கொல்லப்பட்டது, அப்புறம் அந்த கௌரி லங்கேஷ்ன்ற பர்சன், அந்த போட்டோ இருக்குல்ல, அந்த லேடி லாஸ்ட் இயர் கொல்லப்பட்டாங்க, 1 இயர் ஆயிருச்சு, ஸ்டில் லைக் அவங்க ரெண்டு பேரும் பண்ண கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து அனெக்டோட் சொல்லியிருக்காரு ஒரு மீட்டிங்ல, ஹி டாக்ட் அபவுட் சம் ரிலிஜியஸ் பாயிண்ட்ஸ். அவர் வந்து ஒரு கதை சொன்னார், அந்த கதையில ஒன் பர்சன் அனந்தமூர்த்தின்ற பர்சன் ஹி யூஸ் டு யூரினேட் பிஃபோர் தி ஐடல்ஸ், அந்த ஸ்டோரி சொன்னாரு. அந்த ஸ்டோரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லைக் மார்பிங் பண்ணி இல்லைனா அந்த வீடியோஸ்ல வேர்ட்ஸை மாத்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவர் ஐடல்ஸ்ல யூரினேட் பண்ண சொன்னாரு, ஹிந்து ஐடல்ஸ்ல யூரினேட் பண்றத ப்ரமோட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சேனல்ஸ்ல ப்ரமோட் பண்ண, அதுலதான் அந்த ஸ்டோரி போட்டிருக்காங்க. ப்ரமோட் பண்ணதுனால அவர் வந்து அடுத்த நாளே கொல்லப்பட்டார் அப்படின்னு நியூஸ் இருக்கு. அப்புறம் கௌரி லங்கேஷும் அதே மாதிரி ஏதோ கம்யூனிசத்தை பத்தி, சாரி ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ பத்தி ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசும்போது அது வந்து தப்பான விஷயமா ப்ரமோட் பண்ணப்பட்டு அவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ இது கண்டினியூ ஆகுது அப்படின்றதான் த பெடலர்ஸ் ஆஃப் ஹேட். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கண்ட்ரி அப்படின்றப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், டைரக்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, த ஃபுல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா, உங்களோட பேச்சு நீங்கள் ஹேட் ஸ்பீச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கான அகாமடேட் பண்ணுறதுக்கான தன்மை இருக்கணும், டாலரன்ஸ் இஸ் மஸ்ட். எங்களை எதிர்த்து பேசுகிறாங்கன்றனா அடிக்கிறதும் கொள்றதும், இட் இஸ் அ டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரி, சரி, அந்த மாடல் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப். அப்புறம் இந்த ஆண்டி, ஸோ wait a minute, anti hindutva politics is there, superstition, superstition ikedra Mumbai is in the Dalbogara or person, avaroda per ange irunduchu, go and study it. Dabholkar abindra person, Narendra Dabholkar, Mumbai la what he did is சூப்பர் ஸ்டிஷனுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணாரு. ஸோ சட்டம் பாஸ் பண்ணப்பட்டுச்சு, இம்ப்ளிமெண்ட் இவரால் தான் வந்துச்சு அப்படின்றத அவரை கொண்டாங்க, லைக் ஈவில்ஸ் மேஜிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க எல்லாம். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ், என்னதான் நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொன்னாலும் ஸ்டில் த ஈவில் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன், சரியா? அதான் இந்த ஆர்டிகல்ஸ், பெடலர்ஸ் ஆஃப் ஹேட் ஸ்பீச். சரி, த நெக்ஸ்ட் கம் டு தி ஃப்ரண்ட் பேஜ், தட்ஸ் ஆல் அபவுட் எடிட்டோரியல் பேஜஸ். தென் கம் டு த ஃப்ரண்ட் பேஜ், there is a news of crowd funding. It's a practice, Andhra Pradesh la crowd funding na onna illa marriage custom, munadi ella oorugalla marriages panna mudiyama irukravangalukku andha oora sendavanga what they will do, they will give, like collect money and they will like arrange marriage pandrathu. அந்த எல்லா வேலைகளையும் இப்போ இந்த ஊர் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ன்றாங்க. யூ கேன் ரைட் இட் ஃபார் அனெக்டோட் திங்ஸ் அண்ட் ஆல், இல்லைன்னா கேஸ் ஸ்டடிஸ் எழுதணும்னா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட், மற்றவங்களுக்கு வேணாம். இது அதில் வில்லேஜ் செகண்ட் பேராகிராஃபில் போட்ட வில்லேஜஸ் இன் தி பதிகாம், லைக் பதிகாம்ன்ற பிளேஸில் ஜதாபூர் ட்ரைபல் ஹேம்லெட் இன் ஆந்திர பிரதேஷில் தே ஆர் டூயிங். அது எப்படின்னா திருமணமாக முடியாமல் இருப்பாங்க இல்லையா, அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து திருமணம் பண்ணி வைக்கிறது. இட்ஸ் நாட் அபவுட் பொலிட்டிக்கல் மேரேஜ், 100 பேர் மேரேஜ் நடத்துறதுல தேர் லைக் ஒவ்வொரு வீடுக்காரங்களும் டவுரி கொடுப்பாங்க இல்லையா, திங்ஸ் லைக் ப்ரெசன்டேஷன் கட்டில் பீரோ, ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணி அந்த மேரேஜ் முடிச்சு வைப்பாங்களாம். தட் இஸ் கால்ட் அஸ் க்ரௌட் ஃபண்டிங். சொசைட்டி பேப்பருக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி, மற்றவங்களுக்கு வேணாம். தென் கம் டு தி பேஜ் நம்பர் 5, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, தே ஆர் கண்டக்டிங் அ சர்வே ஆன், உங்களுக்கு நான் இது சொன்னேன், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னா மைக்ரோ மீட்டர்ஸ் விட ரொம்ப மைக்ரோ, ரொம்ப ஸ்மால் ஒன், விசிபிளா இருக்கும், ஆனா அது நிறைய மீன்கள் சாப்பிடுது, கடல்கள் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளியில வரக்கூடியது, கடல்கள்ல பிளாஸ்டிக்ஸ் இல்லைன்னா கடல்கள்ல பிளாஸ்டிக்ஸ் இருக்கு, பிளாஸ்டிக்ஸ் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸா கன்வெர்ட் ஆகுது, பிக் பிளாஸ்டிக்ஸ் இல்ல, இண்டஸ்ட்ரியில இருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ், இது வந்து விசிபிள் தான், ஆனா அந்த மீன்கள் சாப்பிடுறதுனால அந்த மீன்களை நீங்க சாப்பிடும்போது உங்க உடம்புல போகுது, இட் இஸ் கிரியேட்டிங் ப்ராப்ளம் ஆன் யூ பீப்புள், இட் இஸ் ரிலேட்டட் டு கார்சினோஜெனிக் லைக் ஏஜென்ட் தான், கேன்சர் வர்றதுக்கான ப்ரோன் டு கேன்சர் தான், அந்த ஸ்டடி தான் போயிட்டு இருக்கு, கண்டென்ட் அதிகமா இருக்குன்றாங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இன்ஜெஸ்டட் பை அக்வாட்டிக் ஆர்கானிசம் மே அஃபெக்ட் த ஹியூமன்ஸ், அதுக்கான ஸ்டடி தான் கண்டக்ட் பண்றாங்க. அந்த பாக்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க, தட் இஸ் எனஃப் ஃபார் யுவர் பீப்புள். The microplastics are small plastic particles less than the 5 micrometers in size than, sorry, that end up in the ocean.
அந்த ஃபுல் ஆர்டிகிளையும் படிச்சுக்கோங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் கூவமாறு, கொசத்தலை ஆறு, அப்புறம் அடையார் ரிவர் மூலமா கடல்ல போய் சேருது. கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் சாப்பிடுறது, அப்புறம் நீங்க சாப்பிடுறீங்க. ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கோ இன் சைட். கடல் வாழ் உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இட் வில் அஃபெக்ட், பட் ஆட்டோமேட்டிக்கலி லைக் உங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் இருக்குன்றாங்க. ஸோ தட் இஸ் ஸ்டடி இஸ் கோயிங் ஆன். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் சேம் திங், யூ கேன் யூஸ் ஃபார் வாட்டர் பொல்யூஷன் திங்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் கம் டு தி பேஜ் நம்பர். Aim and shoot for a citizen size, sorry, citizen science repository of Indian mammals. உங்களுக்கு இந்தியன் மேமல்ஸ் போட்டோ எடுத்து பண்றதுக்கு ஆன்லைன்ல நீங்க இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்துடாத மேமல்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யூ கேன் டேக் அ போட்டோ, யூ கேன் போஸ்ட் இன் தி லைக் ரெபோசிட்ரி. ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பேர் மேமல்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆன்லைன். லைக் இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்சஸ் NCBS இன் பெங்களூரு. எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு இந்த போட்டோஸை எடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மூலமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இது இன்னும் சர்வே ஆகுது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, இட்ஸ் கிவன் ஓப்பன் ஏ வே. ஸோ யூ கேன் டூ தட். அதில் இருக்கக்கூடியது எல்லாமே IUCN லிஸ்டில் இருக்கக்கூடியது, என்டேஞ்சர்ட், லைக் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அந்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, பேட்ஸ், அப்புறம் ஒட்டர், அப்புறம் அந்த வைல்டு பஃபல்லோ, ரெட் சாரோ, பில்ட் ரேட்ஸ். ஸோ இதெல்லாமே என்டேஞ்சர் லிஸ்ட்ல இருக்க, இல்லை IUCN லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மிருகங்கள் தான். ஸோ இந்தியா, இந்தியா ஒரிஜின். ஸோ யூ கேன் டேக் போட்டோ, யூ கேன் போஸ்ட் ஆன்லைன். ஸோ டோன்ட் டூ ஃபண்ட் இஃப் யூ ஃபைண்ட் எனி திங் லைக் வல்னரபிள் இல்லைன்னா என்டேஞ்சர்ல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா, யூ கேன் போஸ்ட் இட். தென் இந்தியா செட் டு பி தேர்ட் லார்ஜஸ்ட் ஏவியேஷன் மார்க்கெட், செவன்த் பொசிஷன்ல இன்னைக்கு இருக்கும். We are going to climb by 2024, we will reach to third place. UK va kadandha namma poiruvondru, ana nammalaoda aviation system is in very, traffic system is in very poor condition. Nammalaoda aviation turbine fuel ATF adhigama spend pandrathu trafficking la adhigama pogudhu, ana the flight have to wait for a long erangradhukku seri illana take off pandrathukku seri, landing ku seri, take off ku seri. So the delays ella enna agudhu appadina ATF adhigama consumption pannaagudhu. ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் ரேட் இஸ் கோயிங், பொல்யூஷன் ப்ராப்ளம், இதெல்லாம் என்ன ரீசன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேவ் டு டெவலப், உதான் திட்டம் இட் இஸ் ஹெல்பிங், அதை நீங்க எழுதிக்கலாம். ஸோ இந்த நிறைய ரிமோட் ஏரியாக்குள்ள நீங்க ஃபிளைட் சிஸ்டம் கொண்டு வந்தீங்க, ஃபிளைட் கனெக்டிவிட்டி வந்துச்சு, ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி வந்துச்சுன்னா இட் வில் க்ரோ ஆட்டோமேட்டிக்கா. லைக் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கே நம்ம போயிடும் சரியா, பட் யூ ஹேவ் டு பிரிங் கன்னியாகுமரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போயிடலாம். ஸோ எவ்ரி ஒன் இஸ் வெயிட்டிங் ஃபார் லைக் ஏர்போர்ட். தென் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன், ஹையர் ப்ரொவிஷனிங் ஹிட்ஸ் எஸ் பேங்க் ப்ராஃபிட். ஸோ நவ் ஹியர் யூ ஹாவ் டு நோ ப்ரொவிஷனிங் என்பிஎஸ்னா தெரியும்ல, அண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ் அதிகமாக இருக்கு, பேர்டன் இருக்கு கார்பரேட் பாண்ட்ஸ். அப்புறம் என்பி அசட்ஸ், what do you mean by NP assets, non performing assets, higher provisioning. என்ன provisioning என்னது, so explain பண்ண வேணான்றீங்க, so I have to do for somebody else. So listen, now simple முடிச்சறேன், பெருசா explanation எல்லாம் இல்ல. NP assets னா non performing assets. ஒரு bank வந்து NPSS ஒரு பேங்க்ல அதிகமாகுது அப்படின்னா அதை ப்ரொவிஷனிங் பண்ணணும். எப்படி ப்ரொவிஷனிங் பண்றாங்கன்னா, கேபிட்டல் இருந்து எடுத்து ப்ரொவிஷன். யுவர் பீப்புள் ஆர் கரெக்ட், லிசன் ஹியர், கேபிட்டல் ஆஃப் அ பேங்க் வில் பி தேர். உங்களுக்கு ட்வின் டெபிசிட், நான் சொன்னேன் இல்ல, ட்வின் டெபிசிட் இல்ல, பேலன்ஸ் ஷீட், அசட் அண்ட் லயபிலிட்டி. ஸோ லிசன் த கான்செப்ட், இது சொன்னாதான் புரியும். அசட்ன்றது லோன் கிவன் பை பேங்க்கு, அசட் என்னமா, sorry, bank, for a bank it's a like balance sheet. Bank got asset another loan given by bank. Liability means your deposit to the bank. So listen here, liability asset adhigam aayiruchu, asset adhigam irukku, the asset edhula irundhu nam kudukuram appadina the loan
டெபாசிட் நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்ல தான் இஸ் கிவிங் ப்ரொவைடிங் லோன். இப்போ ஒரு கோடி ரூபாய் லோன் கொடுத்ததுல அந்த லோன் வந்து ரிட்டர்ன் வரலன்னா வாட் வில் ஹேப்பன்? என்பிஏ அசெட்டா மாறுது, சரியா? நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா மாறுது. அப்போ எனிவே யூ ஹாவ் டு ப்ரொவைட் மணி டு த டெபாசிட்டர். நீங்க அங்க இருந்து எடுத்தா லோன் கொடுத்தீங்க, அந்த லோன் யூ ஹாவ் டு கிவ் இட், யூ ஹாவ் டு ப்ரொவைட் டு இட். ஸோ அந்த ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த என்பிஏ அசெட் ஆகும்போது ஒரு அந்த ஒரு கோடி ரூபான்னா ஒரு கோடி ரூபாய் யூ ஹாவ் டு ப்ரொவிஷன். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொவிஷன். அது எங்க இருந்து எடுக்கணும்னா அந்த கேபிட்டல் இருந்து எடுத்து இந்த ப்ரொவிஷனிங் பண்ணணும். எதுக்குன்னா இங்க ப்ரொவைட் பண்றது. ஸோ வென் எவர் த லோன் வில் கெட் என்பி, என்பிஏ என்பிஏ ரீச் ஆகும், ரீச் ஆக போகுதுனாலே யூ ஹாவ் டு ப்ரொவிஷன் த அமௌண்ட், ஈக்குவலன்ட் அமௌண்ட் தனியா எடுத்து வைக்கணும். எதுக்கு அப்படின்னா டு கிவ் டு த டெபாசிட்டர். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொவிஷனிங் அப்படின்னு பேர். ஸோ தட்ஸ் ஆல். இல்ல புரியாம யாரா இருக்கிறீங்களா? இல்ல brief right? யாராவது தெரியாம இருக்கிறீங்கன்னா I can explain, otherwise everyone knows. So question for today's session, so question number 1, dursba DRU ZHBA. It's a joint military exercise between which country? A. Russia and China. B. Pakistan and Russia. C. Pakistan and China. D. India and Kazakhstan. So, second question. Sidbay Port is a deep water port constructed by India. Where it is located? So, easy question. A. Myanmar. B. Maldives. C. Sri Lanka. Then D. Seychelles. Then third question. Amitva Rai committee is constituted to look into which kind of recommendations? First one is prison reforms. Second, non-performing assets. Then C, cross-border insolvency. Then D, railway safety. We studied in editorial 2 days back, I think so. Then fourth question, Iron Magic is a bilateral exercise between which countries? Israel and Jordan. B, India and Israel. C, US and Canada. Then D, US and UAE. Then fifth question, Island Development Agency is chaired by whom? A, Union Minister. B, Prime Minister. C, Cabinet Secretary. D, Union Minister of Environment, Forest and Climate Change. So that's all. Please answer for this question. Thanks a lot.